பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் ஏறெடுக்கிற இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக அநேகர் நீங்கள் பலனடைகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவாராக. தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்ம எல்லாம் நன்றி உள்ளத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த கால விளைக்காய் சோதரிக்கிறோம். இதனால் நிகழ்த்தா உங்களுடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிசயமாய் நடத்துவதற்காய் நன்றியப்பா. நம்முடைய சமூகத்திலே கத்த பாடல்களை பாடும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக, வசனங்களை கேட்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே கத்தாவே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கத்தாவே எங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்களுடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்களுடைய எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் இந்த நாளை படைக்கிறோம். நீர் உங்களுடைய சித்தத்தின்படியாய் கத்தாவே எங்களை வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனிமேல் நீ நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அற்புதமாய் காத்து வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். இந்த காலவெளியில் நன்றி உள்ளதோடு கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். இந்த காலவெளியில் கத்தா நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கரளை தட்டி நாம் எல்லாரும் பாடுவோம். ஆமென். கத்தரத்து காலவெளி நம்மத்தில் கிரியை செய்வாராக. ஆமென். இப்போ எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் கைத்தட்டி பாடி மகிழ்ந்து கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். இந்த காலவெளி களி கூற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்,
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி வாங்கிவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவன் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி வாங்கிவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆண்டவரே, மாளிகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வழியிலே கர்த்தாவே, எல்லா சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு, அதற்காக நன்றி அப்பா. இந்த காலை வழியிலே கர்த்தாவே, நன்றி உள்ளத்தோடு கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக, உம்முடைய சமூகத்தில் பாடல்களை பாடும்படியாக, ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே தாவே, உடைய பிள்ளைகளுக்கு சரித்திர இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் அப்பா. இந்த நிமிஷமே ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த வீடுகளிலே தேவனுடைய சுகமாக்கும் கரம் ஆண்டவரே, அவளை தொடவேனமா செபிக்கிறேன். எல்லா வழி வேதனைகள் எல்லாம் மறையட்டும். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற தாவே, எல்லா போராட்டங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா தடைகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. இந்த காலை வெள்ளை கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் எதற்காக கர்த்தா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியில் அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுங்க டேடி. ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தா அந்த பலவீனத்தின் நாவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த கால் வழி எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவர், விசேஷமாய் கர்த்தா உடைய கரம் அந்த பிள்ளைகளுடைய கால்களை பலப்படுத்தோடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா பேக் பெயின் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா த்ரோட் பெயின் எல்லாம் மறையட்டும் அவளை ஆசீர்வதிப்பீராக. பரிகாரக்காகி பாபி கள ஹுடுக்கி தருணிகே பந்த நாமா, ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಪಾಪಿ ಕಳ ಹುಡುಕಿ ಧರಣಿಗೆ ಬಂದ ನಾಮ, ಪಾಪರೆದ ಜೀವಿತದ ಮಾತರಿಯ ತೋರಿಸಿದ
ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾತರಿ ತೋರಿಸಿ ಪರಿಶುದ್ಧ ಪುಣ್ಯನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ ಸರ್ವಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಸರ್ವಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಹರ್ಷದಿಂದ ಹಾಡುವ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂತ ನಾಮ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂತ ನಾಮ ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂತ ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂತ ಉನ್ನತನ ಪುಣ್ಯನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆಯಂ ಪದನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆಯಂ ಪದನಾಮ ಭೂತಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವದಂತ ನಾಮ ಭೂತಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವದಂತ ನಾಮ ಕುರುಡರಿಗೆ ಕುಂಟರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ ಕುರುಡರಿಗೆ ಕುಂಟರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಪದನಾಮ ಆಮೆನ್ ಅಲ್ಲೆಲುಯ ಅಲ್ಲೆಲುಯ ಶ್ರೀಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலவும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே அநாதி தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே இவனாந்திரத்தில் நய காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அனகப்பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே கனகப்பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே கிருபை கூர்ந்து மனுதுருகும் தூய தேவ அன்பே கிருபை கூர்ந்து மனுதுருகும் தூய தெய்வ அன்பே சமாதானத்தின் நம்படிக்கதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார் சமாதானத்தின் உடன்படிக்கதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார் சமாதானத்தின் உடன்படிக்கதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தெய்வ அருளா வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தெய்வ அருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் மோடி சேர்ந்தவன் நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் மோடிப்பு நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் மோடிப்போம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே மட்டுமாய் கர்த்தாவே எங்களை நடத்துகிற தேவன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவெளியில் கர்த்தா உம்முடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே வறண்ட வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே கானக பாதை எல்லாவற்றிலும் நடத்துகிற தேவன் ஆண்டவர் மரண பாதையில் எங்களை நடத்துகிற தேவன் எல்லா
எல்லா சூழ்நிலைகளை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. இதை கால வெள்ள கத்தாவே நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே நன்றியோடு கத்தாவே நாங்களுமே சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இதை கால வெள்ள கத்தாவே ஆண்டவரே கத்தாவே நன்றியோடு கத்தாவே ஓமே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே முழு மனதோடு கத்தாவே ஓமே நாங்கள் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வெள்ள கத்தாவே ஒவ்வொருவரை பலப்படுத்துங்கப்பா. ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். இன்னும் அதிகமா Thank you Lord. Amen. ஆராதிப்பே இன்னும் ஆரமார் அன்பு கூறுவேன். ஆமென். இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆரமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 எபினேசரே இதுவரை உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயாமே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆமென். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 நம்ம எல்லோரும் ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் காத்து நீர் வழி நடத்துவீராக, அதிசயமாய் நடத்துவீராக, ஆச்சரியமாக நடத்துவீராக. நீரே கூட இருந்து கத்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என்னால் கத்தாவ உடைய பிள்ளைகளுடைய எல்லா கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த காலவேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அது நமக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் தியானிக்கக்கூடிய தலைப்பு த கைட், ஆமேன், வழிகாட்டி. நான் விசுவாசிக்கிறேன் நல்ல ஒரு வழிகாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். அவர் எனக்கு நல்ல ஒரு கைட், ஆமேன். நல்ல என்ன, வழி நடத்தக்கூடிய ஒரு தேவன். அருமையான ஒரு பாடலை பாடணும். என்ன பாடணும்? மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவன், ஆமேன். மரண பரியந்த சதா காலங்களிலும் எங்களை நடத்துகிற தேவன். அதே வசனத்தை இந்த நாளிலே நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். சாம்ஸ் 48:14 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், ஆமென். திரும்பமாய் வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மளை வந்து ஆண்டவர் வந்து அழகாக அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் நம்மளை அவர் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்றால் நம்ம எங்கே போய் முடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நம்முடைய டெஸ்டினேஷன் அவருக்கு தெரியும். எங்களை போய் நம்ம போய் முடிக்கணும். ஏன்னா நிறைய வாக்கு தத்தங்களை அதனால தான் நமக்கு அவர் தருகிறார். ஏனென்றால் நம்மளை சரியான பாதையில் நம்ம நடத்த வேண்டும். சில டைம் வந்து நம்ம பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணிடுவோம், சில தவறுகள்லாம் பண்ணுவோம். இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி எப்படியாகிலும் அவர் எங்கே போய் கொண்டு போய் முடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல போய் கொண்டு போய் முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த கார்லலாம் வந்து ஜிபிஎஸ் அந்த செட்டிங்ஸ் இருக்கும், ஜிபிஎஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பார்ப்பீர்கள் என்றால் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம போவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் என்றால் அந்த லொக்கேஷனை நம்ம வந்து டைப் பண்ணிவிடுவோம். அந்த லொக்கேஷனை டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டார்ட்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களை எந்த இடத்துலேருந்து உங்களை வழி நடத்தும் என்பதை அதை காண்பிக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு அது வந்து வழி காட்டும். அப்படி வழி காட்டுகிற வேலையில் சில சமயங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணிவிடுவோன்னா வேறு ரூட்டை எடுத்துருவோம். அது போகிற பாதையில் போகாமல் இன்னொரு ரூட்டை எடுத்துருவோம் தெரியாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டில் திரும்புறதுக்கு நம்ம லெஃப்ட்டில் திரும்பிடுவோம். அது திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா திரும்பமாக அது என்ன பண்ணணும், அது ரீடைரக்ட் பண்ணும். அது கண்டிப்பாக அது அந்த பாதைக்கு ஏற்றார் மாதிரி, அது ஒரு கடினமாக கூட இருக்கலாம், அது வந்து வேறு வழியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா குறுக்கு பாதையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று பாதையாக இருக்கலாம். ஆனால் அது வேறு வழியில் உங்களை எப்படியாகிலும் அந்த டெஸ்டினேஷனில் அது கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது தன்னுடைய முயற்சியை ஜிபிஎஸ் எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். நீ ரைட்டில் திரும்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று விட்டுறாது, இல்லைன்னா லெஃப்டில் திரும்பிட்டேன்னு விட்டுறாது. அது கண்டிப்பாக ஒரு முயற்சியை எடுக்கும். அது முயற்சி எடுத்து ஒருவேளை அது சுற்றிட்டு போகிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் எப்படியாவது உங்களை வந்து அந்த ஜிபிஎஸ் செட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சரியான இடத்துல போய் அது கண்டிப்பாக போய் நிறுத்திவிடும். ஒருவேளை நீங்கள் நினச்சி இது வேண்டாம் சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அது உங்கள் கையில் இருக்கிறது, இது வேண்டாம், இந்த ஜிபிஎஸ் எனக்கு வேண்டாம், நானே எனக்கு தெரியும், நான் போயிடுவேன் அப்படி சொல்லி நீங்கள் வந்து அந்த செட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணலாம், சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கே போகலாம். ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவன் ஒரு மிஷன் அல்ல, சரியா? நம்முடைய தேவன் வந்து ஒரு மிஷன் அல்ல.
நம்முடைய ஜேர்னியை வந்து அவர் நடத்துவதற்கு நம்முடைய தேவன் நான் விசுவாசிக்கிறேன் சரியான விதத்தில் நம்மளோடு கம்யூனிகேட் பண்ணி நம்மளை வந்து அழகாக ஆலோசனை பண்ணி நம்மளை நடத்துகிற தேவன். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் போகிற வழியில் நமக்கு பின்னால் இருந்து நீ வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் பொழுது இந்த பாதையில் நடவுங்கள் என்று பின்னால் இருந்து ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் என்ன பண்ணுனா உங்களை சரியான பாதையில் உங்களை நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை சரியான பாதையில் நடத்தும். ஸோ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதமாக நடத்தின சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் யாருனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வந்து எகிப்திலிருந்து அற்புதமாய் நடத்தி வந்தார். எகிப்திலிருந்து தேவன் அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல யோனாவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நினிவேக்கு அவர் போக சொல்கிறார், ஆனால் அவன் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் போயிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டருடைய டெஸ்டினேஷன் எங்கே இருந்துச்சுன்னா அவனை எங்கே போக சொன்னார்ன்ற நினிவேக்கு போக சொன்னார். அவன் என்னதான் இருந்தாலும் அவனை அடித்து பிடிச்சி அவனை என்ன பண்ணிட்டாரு, ஒரு மீன் வாயில் உட்கார வச்சு அவன் அதை கக்க வச்சு கடைசி அவன் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துல கர்த்தர் வர வைச்சார், கைட் பண்ணார். ஒரு மீனை கூட அவரால் கைட் பண்ண முடியும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். சரியா, ஒரு மீன் தான், ஆனால் மீனை கூட கர்த்தரால் நடத்த முடியும். ஸோ ஒரு மீன் அங்கே எப்போ ஆயத்த பண்ணினான்னு தெரியாது. யோனா வந்து கரெக்டாக குதிக்கிறதுக்கும் அந்த மீனோட வயிற்றில் போய் உட்காடுறதுக்கும் சரியாக இருந்துச்சு. கர்த்தர் அப்படி தான் நடத்துவார். நீங்கள் பேதுருவா ஆண்டர் சொல்லுவார் அந்த தூண்டில் போய் கடலில் போடுன்னு சொல்லுவார். எதுக்குன்னா அந்த வெள்ளிப்பணம் பெறுவதற்காக. ஸோ எந்த மீன் வாயில் வெள்ளிப்பணம் இருக்குன்றது அவருக்கு தெரியும். அது எந்த இடத்துல தூண்டில் பேதுரு போகிறான்றது யாருக்கு தெரியும், மீனுக்கு தெரியும். கர்த்தர் கரெக்டாக நடத்துவார். இந்த தூண்டிலில் வந்து நம்ம மாட்ட வேண்டும் என்பது அந்த மீனுக்கு கட்டளை. அதனால் அந்த கடல், அதுவும் சாதாரண இடம் இல்லை, கடல், ஏதோ ஒரு கிணறு ஏதோ ஒரு குட்டை அதெல்லாம் கிடையாது. ஒரு கிணத்துல அவன் பேதுரு ஒரு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன இடமா இருக்கும். ஆனால் அவர் போட்டது வந்து ஒரு கடலில் போடுறார், கடலில் வந்து தூண்டில் போடுறார். தூண்டில் போட்டால் அது வந்து எந்த இடத்துல அந்த தூண்டில் இருக்கிறதோ அதை தேடி வருகிறது. அதுவும் கரெக்டாக வெள்ளிப்பணம் இருக்கிற மீன். அப்போனா ஒரு மீனையே கத்தர் வழி நடத்த முடியும் என்றால் உங்களை நடத்த முடியும். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவரை வந்து வனாந்திரத்துக்கு நடத்தினார். அந்த உபவாசத்துக்காக நீ பார்ப்பீள் என்றால் அந்த 40 நாள் உபவாசம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எடுக்கிற வேளையில் யார் அதை நடத்தினது என்றால், யார் அவரை கொண்டு போனாங்களா என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். அது மாத்திரமல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அநேக இடங்களில் பார்க்கலாம் அவருடைய ஜேர்னியில் கர்த்தர் அவரை அற்புதமாய் நடத்தினார். கர்த்தர் வந்து அவரை அற்புதமாய் நடத்தினார். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் வந்து என்னை நடத்த வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் இந்த 7ஆம் தேதியில் நிறைய குழப்பங்களை நீங்கள் இருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும்? நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஆரம்பிச்சிட்டார், அவர் முடிப்பார். அல்லேலூயா. உங்களை அவர் உருவாக்கினார், உங்களை ரட்சித்தார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டி, நீ நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீர். அதை என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. நீங்கள் பார்ப்பீள் என்றால் அவர் நல்ல ஒரு வழிகாட்டி. அது எப்படி வழிகாட்டுவார் என்றால் நீங்கள் முதலாவதாக நீங்கள் பார்ப்பீள் என்றால் சங்கீதம் 23:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். ஸோ நீதியின் பாதையில் தேவன் என்னை நடத்துற, முதலாவதாக ரைச்சஸ்னஸ். ஆமேன். அவர் என்னை நீதியின் பாதையில் எப்படி கைட் பண்ணுவார், அவர் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது சரியான பாதையாக இருக்கும். ஹி லீட் அஸ் இன் த ரைட் வே. அது வந்து சரியான பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். அதில் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி லீட் அஸ் இன் எ ஹோலி வே, ஒரு பரிசுத்தத்தின் பாதை. ஒரு ரைச்சஸ், ஒரு நீதியின் பாதைன்னா அது எப்படின்னா ஒரு சரியான பாதையாக இருக்கும், ஒரு கரெக்டான அந்த பாதையாக இருக்கும். அது மாத்திரமல்ல அந்த பாதையில் என்ன பண்ணும், அது ஹோலி வே, ஒரு பரிசுத்தத்தின் பாதை. ஸோ எலியேசர் சொல்லுகிறான் என்னை நேர் வழியாக நடத்தி வந்த தேவன், நேரெல்லாம் ஸ்ட்ரைட் வே. ஆமாம், ரைட்டாக என்னை நடத்திடுவோம், இது வரைக்கும் என்னை கரெக்டாக நடத்திட்டு வந்தார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை எப்படி கர்த்தர் நடத்துவார்னா ரைச்சஸ்னஸ். ஆமாம், ஒரு நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார். அது மாத்திரமில்லை ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வழி நடத்துவார் என்றால் அதே சங்கீதம் 23:4 பார்த்தீங்கன்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூடவே இருக்கிறீர், என்னுடைய கூடவே இருக்கிறீர், உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு ஆறுதலின் பாதை, ஒரு கம்ஃபர்ட். ஸோ உங்களை வந்து ஆறுதல் படுத்துகிற ஒரு பாதையாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் போகிற பாதை பயங்கரமான டேஞ்சரான பாதை, டேஞ்சரான பாதையாக இருக்கலாம். சரியா, டேஞ்சரான பாதையாக இருக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆபத்து நிறைந்த ஒரு பாதை, ஆபத்து நிறைந்த ஒரு பாதை. அந்த ஆபத்து நிறைந்த பாதையில் நீங்கள் போகிற வேளையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை வந்து சரியான விதத்தில் உங்களை ஆபத்துலேருந்து உங்களை அவர் காத்து வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் அதை ஹேண்டில் பண்ணுவார், அதை அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார். அது மாத்திரமல்ல அந்த பாதையில்
அவர் நம்ம கூட இருக்கிறார். மரண இருளின் பொல்லாப்புக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூடவே இருக்கிறீர். ஆமென். அப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பாதையில் உங்கள் கூடவே இருக்கிறார். இ டேக்ஸ் அஸ் ஆன் எ வாக், நாட் எ ரன். நம்மளை வந்து ஓட வைக்க மாட்டார், நம்மளை எப்படி நடக்க வைப்பார், கூடவே இருப்பார். மரண பாதையில் வந்து எல்லோரும் ஓடுவோம், ஆனால் அந்த மரண பாதையில் ஆண்டர் நம்மளை ஓட வைக்க மாட்டார். நம்மளை எப்படி நடத்துவார்னா, நிதானமாக நடத்துவார், கவலையப்படாத அமைதியாக போ என்று சொல்லி அவர் நம்மளை நடத்துவார். ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ரைச்சியஸ்னஸ் அந்த பாதையில் நடத்துவார், ரெண்டாவதாக கம்ஃபர்ட் அந்த பாதையில் நடத்துவார், மூன்றாவதாக சங்கீதம் 25:9 பார்த்தீங்கன்னா, Psalms 25:9 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, அமேன், ஃபேர்னஸ், அமேன். நியாயத்திலே நடத்துகிற தேவன், நியாயத்திலே நடத்துகிற தேவன். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்து அற்புதமாய் நியாயத்தில் நடத்துகிறது. இந்த உலகத்தை வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் போகிற பாதையில் ஒரு நீதி நியாயம், நீதி நியாயத்தின் பாதையில் நம்மளை தேவன் நடத்துகிற தேவன். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நம் முழுவதுமாய் அவருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களோட பாதைகளிலே. ஆண்டவரேகத்தாக ரைச்சியஸ்னஸ் அப்போ ஆண்டவரே, அந்த பாதையில் எங்களை நடத்துகிற தேவன், சரியான பாதையில் எங்களை நடத்துகிற தேவன், நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆறுதலின் பாதையில் எங்களை நடத்துகிற தேவன். எத்தனையோ ஆபத்துகள் எங்களை சூழ்ந்த வேளையில், எத்தனை டேஞ்சர் எங்களை சூழ்ந்த வேளையில், அற்புதமாய் நீர் காத்து வழி நடத்துகிற தேவன். அது மாத்திரமில்லை, நியாயத்தின் பாதையில் ஃபேர்னஸ், ஆமேன், நியாயத்தின் பாதையில் எங்களை நடத்துகிறது. அந்த உலகத்தில் அந்த நியாயமாக எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் நான் விசுவாசிக்கிறேன், எப்படி நம்ம கண்டுபிடிப்புகிறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிறார், நடத்துகிறார் என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார் பிரதர் அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதலாவதாக, பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆமேன், உங்களுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரோடு நீ ஐக்கியம் பாராட்டுகிறீர்கள், அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் வந்து நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஸோ ஆண்டவர் வந்து உங்களை நடத்துறதுக்கு முதல் அறிகுறி, நீங்கள் எப்படி கருந்து கொள்ளலாம், எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, அவர் என் கூட இருக்கிற ஒரு ஐக்கியம், அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு ஐக்கியம் உங்களுக்கும் அவருக்கும் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்களை அற்புதம் நடத்த முடியும். இந்த சயின்ஸு அதெல்லாம் வந்து டெம்பரவரி தான், ரிலேஷன்ஷிப் தான் என்றைக்குமே பெர்மனெண்ட். ஆமேன். அந்த அடையாளங்கள் அதெல்லாம் வந்து அற்புதங்களெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி, ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்க ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப பர்மனெண்ட். ஒரு வேளை சில டைம் பார்த்திங்கன்னா அடையாளங்களிலே பார்ப்போம், அடையாளங்களை வந்து நம்ம வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுவோம், அதை வந்து தவறாக புரிந்து கொள்வோம், அதை தவறாக படித்து கொள்வோம், சரியா, அதோட டைரக்ஷன் வந்து தவறாக புரிந்து கொள்வோம். ஆனால் கர்த்தரோடு உங்களோட ஐக்கியம் சரியாக இருந்துச்சுன்னா, நீங்களும் அவரும் சரியாக இருந்தீங்கன்னா, அவர் சரியான பாதையில் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறப்போ, நீங்கள் முதலாவதாக சீர் செய்ய வேண்டியது எதை சீர் செய்யணும்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை நீங்கள் சீர் செய்ய வேண்டும். நீங்கள் அப்போ மோசஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எக்ஸோடஸில் Chapter 33:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டர் வந்து மோசஸ்ட்டை முகமுகமாய் பேசினார். ஆமேன். முகமுகமாய் பேசினார், ஃபேஸ் டு ஃபேஸ் மோசஸ்ட்டை பேசினார். ஏன்னா மோசஸ் வந்து எப்படி வச்சுருந்தார்னா, ஆண்டவருக்கும் மோசஸுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது, நண்பன் என்ற ஒரு உறவு இருந்தது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு யார்னா மோசஸ், நீ ஆபிரகாம் நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அதே மாதிரி மோசஸ், ஏன்னா முகமுகமாய் அவர் பேசுகிறார். ஸோ நீங்கள் வந்து நினச்சிட வேண்டாம் மோசஸ் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அதனால அவங்க கூட ஃப்ரெண்டாக வச்சுருந்தார், இல்லைனா அவர் நல்ல கிஃப்டடு அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சில நம்ம அப்படி நினைப்போம், நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால், கிஃப்டடாக இருந்தால், இல்லை பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம கூட அவர் நண்பராக இருப்பார் என்று சொல்லி. மோசஸுக்கு அந்த கேட்டகரிலாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்கும் அவனுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அந்த ஐக்கியம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அவனை ஒரு நண்பராக மாற்றியது, கடவுளுக்கும் அவருக்கு ஒரு நண்பராக மாற்றியது. அது மாத்திரமல்ல, போகிற எல்லா பாதையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினார். ஆமென். ஸோ எல்லாவற்றையும் அவர் ஷேர் பண்ணினார். ஸோ அவர் ஷேர் பண்ணினார், நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் அவருக்கு நல்ல ஒரு ஐக்கியம். என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து அவரோடு இணைந்து செயல்படுங்க, செப்பரேட்டாக நீங்கள் செயல்படாதீங்க, சரியா, அவரோடு இணைந்து செயல்படுங்க. ஸோ மோசஸ் கூட சொல்கிறார், ஒரு டைமில் சொல்கிறாரு, நீ எங்கள் உங்களுடைய சமூகம் என் கூட வரலைன்னா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக சொல்கிறாருப்பாங்க, அவ்வளோ ஜனம் இருக்குது, அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் அவர் பார்க்கலை. நீர் என் கூட வந்தால் நான் போகிறேன், உங்களுடைய சமூகம் என் கூட வந்தால். அப்போனா அவருக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு.
ஸோ உங்களை ஆண்டவர் வந்து கைட் பண்ணுறாருன்றத எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்றால் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆமேன். அவரோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆமேன். அதை தான் மோசஸ் வந்து அவர் அதை செய்தார். அதனால் சரியான பாதையில் அவர் சரியான வழிகளில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வனாந்திரத்தின் பாதையாக இருந்தாலும் சரி அவர் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அவர் நடந்தார். ஆமேன். இந்த காலவெளியில் நீங்களும் விசுவாசிங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கைட் பண்ணுங்கள், என்னை வந்து சரியான பாதையில் நடத்துங்க. அதற்கு ஒரே ஒரு வழி, நான் விசுவாசிக்கிற முதல் வழி என்னென்னா உங்களோடு அவரோடு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம். நான் விசுவாசிக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார். ஆமேன். சரியான பாதையில் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார், சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் ரெண்டாவது எப்படி கண்டுபிடிக்கலாம், முதலாவதாக நீங்கள் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வி வில் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்ட். ஆமேன். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு இளைப்பாறுதலை நம்ம பெறுவோம். ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். அவர் நடத்துகிறார் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நல்ல ஒரு சைன். நீங்கள் போகிற பாதையில் ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ரெஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்ப்பீல் என்றால் எக்ஸோடஸ் சாப்டர் 33 வேர்ஸ் 14 நீங்கள் வாசிப்பீல் என்றால், யாத்திராகமும் 33:14 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீல் என்றால், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன தருவேன்? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் நல்ல ஒரு சைன். ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் தான் வழி நடத்துகிறார் என்பதற்கு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதான் ரொம்ப நல்ல ஒரு சைன். நீங்கள் போகிற பாதையில் எந்த பாதையாக இருக்கட்டும், அது வனாந்திரமாக பாதை, மரண இருளின் பாதை, சரியா, ஒரு நீதியின் பாதை, நியாயத்தின் பாதை, எல்லா பாதையிலையும் உங்களுக்கு என்ன இருக்கும் என்றால் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இளைப்பாறுதல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ரெண்டு பறவைகள் வந்து வானத்தில் பறந்துருந்துச்சு. அப்போ ரெண்டு பறவைகள் வந்து ஸ்பேரோ வந்து பறந்துகிட்டு இருக்கும்போது ஒன்று மற்றதை பார்த்து கேட்டுச்சு, கீழே வந்து பார்க்கும்பொழுது, ஜனங்கள் வந்து மிஷன் போல் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டுருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, அங்கங்கே அவங்களோட ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. அவங்க வந்து டெய்லி பார்க்குது, மேலேருந்து பார்க்குது அந்த பறவை வந்து ஜாலியாக பறந்து போகும்போது. அப்போ இன்னொரு பறவைகிட்ட சொல்லு, ஏன் மக்கள் வந்து இவ்வளோ பிஸியாக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக தெரிஞ்சுக்கிட்டு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி தான் டென்ஷனாக காலையில் எழுந்த உடனே அப்படியே வெளியே பறந்துட்டு போவாங்க, ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு பறப்பாங்க. டென்ஷன் தான், ஆல்வேஸ் டென்ஷன். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்கும், அது என்ன நடக்கும், அப்படி நடக்கும் சொல்லி ஆஃபீஸ்க்கு போகிற காரியங்கள், வெளியில் போகிற காரியம், இப்படிலாம் வந்து நிறைய பேர் டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ அந்த பறவை பார்த்துட்டு இன்னொரு பறவைகிட்ட சொல்லுது, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு பறவை சொல்லுது, அந்த இன்னொரு பறவைகிட்ட, அந்த கேட்குற அந்த பறவைகிட்ட சொல்லுது, அவங்களுக்கெல்லாம் தெரியல நம்மளை வந்து எப்படி ஆண்டவர் நடத்துகிறார், நம்மளை நடத்துகிற தேவன் வந்து அவளை நடத்துவார்ன்றது அவங்களுக்கு என்ன தெரியல, புரிஞ்சுக்கல. நம்மளை ஆண்டவர் நடத்துகிறனால நம்ம ஜாலியாக என்ன பண்ணுறோம், பறந்து போயிட்டுருக்கோம். அவங்க அதை என்னைக்கு அறிந்து கொள்வார்களோ அன்றைக்கி அவங்கள நம்மளை மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியாதனால தான் இவ்வளோ டென்ஷன் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்றைக்கு தெரியுதோ அவங்களுக்கு என்ன இருக்கும், நம்மளை மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு பயணமாக அவங்களுக்கு இருக்கும் சொல்லி இந்த பறவை வந்து இன்னொரு பறவைக்கு சொன்னிச்சான். அதுதான் உண்மையாக, உண்மை அதுதான். நம்ம வந்து எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து உங்களை நடத்துகிறார் என்பதற்கு நீ முதல்ல நீங்கள் ஐக்கியம் அவரோடு சரியாக இருந்தால், ரெண்டாவது நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களை எப்படி நடத்துவார்னா ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராக உங்களை நடத்துவார். ஆமேன். இளைப்பாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும், சரி. அதில் ஒரு ரெஸ்ட் இருக்கும், உங்கள் டெஸ்டினேஷன் நிச்சயமாகவே நீங்கள் வந்து போய் சேர்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துகிற தேவன். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வி வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ நீங்கள் மற்ற ஜனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல், மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். ஆமேன். ஒரு பெரிய வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்கிற காரியங்கள் வித்தியாசம், மற்றவங்க யோசிக்கிறதுக்கும் நீங்கள் யோசிக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதும் ஒரு வித்தியாசம் இருக்கும், மற்றவங்க கொடுக்குற ஆலோசனைக்கும் நீங்கள் கொடுக்குற ஆலோசனை ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். அது வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணும், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்னாலும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து வித்தியாசமாய் பேசுவீர்கள், உங்களுடைய அன்பே வந்து வித்தியாசமாக இருக்கும். உலகத்தோடைய அன்பு இருக்கும், உங்களுடைய அன்புக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய அன்பு உங்களுடைய மனதில் இருக்கிறனால உலகத்தோடைய அன்பை காட்டில் உங்கள் அன்பு வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுகள் வித்தியாசமாக இருக்கும், நடக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். அது மாத்திரம் மக்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில், மற்றவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிற விஷயத்தில் நிச்சயமாகவே நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த வித்தியாசத்தை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, நீ மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற, சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க, நீ ஒரு வித்தியாசமாக இருக்கிற, ஸோ மற்றவங்கள மாதிரி நீ இல்லை அப்படின்னு வாங்க. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், உங்கள் கூட கர்த்தர் இருந்து நடத்துகிறார் என்று சொல்லி. மற்றவங்கள மாதிரி நீங்கள் நடக்கிறீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் வந்து கர்த்தர் நடத்துகிறான்னு சொல்ல முடியாது. மற்றவங்க செய்கிற மாதிரி, மற்றவங்க பேசுகிற மாதிரி, மற்றவங்க உடுத்துகிற மாதிரி, மற்றவங்க நேசிக்கிற மாதிரிலாம் நீங்கள் நேசிச்சிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அதில் இருக்காது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் கர்த்தரவங்க கூட இருக்கிறார் என்பதற்கு நல்ல ஒரு அடையாளம், நீங்கள் கண்டிப்பாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதை கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக அதை அறிவார்கள். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம், கர்த்தர் என் கூட இருந்து தான் நடத்துகிறார் என்று சொல்லி. ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கூட சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிற. ஏன்னா நீங்கள் பேதுருவில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 1 பேதுரு 1 அதிகாரம் 1 பீட்டரில் 1:17 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்தில் பாருங்கள், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர்களை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த உலகத்தில் பரதேசிகளாக சஞ்சிக்கிறவங்களை நம்ம எப்படி நடந்துக்கலாம்? பயத்துடன். மற்றவங்களுக்கு இருக்கிற பயம் நம்ம கர்த்தர் மேலே இருக்கும். ஆமேன். நம்ம மற்றவங்களும் மனுஷனை பார்த்து பயப்படுவாங்க, நம்ம வந்து கர்த்தரை பார்த்து பயப்படுவோம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வைத்திருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கர்த்தரவங்களை நடத்துவார். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சைன், கர்த்தரவங்களோடு கூட இருந்து நடத்துறதுக்கு நல்ல ஒரு சைன். ஆமேன். எவ்வளோ க்ரௌடாக இருக்கட்டும், எவ்வளோ க்ரௌடட் பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதில் வித்தியாசமாக இருப்பீங்க. 1000 பேர் இருக்கட்டும், நீங்கள் அதில் ஒரு வித்தியாசம். உங்களுடைய பேச்சுகள், உங்கள் நடக்கைகள், உங்கள் செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா உங்களை அவர் நிச்சயமாக பிரித்தெடுத்து இருக்கிறார். அவர் பிரித்தெடுத்ததுனால நீங்கள் வித்தியாசமாக தான் இருப்பீங்க. ஆமேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். ஸோ மற்றவங்களுடைய வாழ்க்கையை போல் உங்கள் வாழ்க்கை இருக்காது, மற்றவங்களோட வாழ்க்கையை போல் இருக்காது. நீங்கள் மோசஸோட லைஃப்பில் பாருங்கள், ஒரு காலத்தில் அவன் இருந்த வாழ்க்கை வேறு, ஒரு வாழ்க்கை வேறு. ஒரு காலத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு அரண்மனையில் வாழ்ந்தான். சரியா, பார்வனுடைய குமார்த்துடைய மகன் எனப்பட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் அவன் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அவன் வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். ஸோ நான் வந்து கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லது என்று சொல்லி அவன் அந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். ஸோ ஒரு பிரித்தெடுக்கப்பட்டான். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபக்காரன், பயங்கரமான கோபக்காரன், எடுத்த உடனே அடிக்கிற ஆள், அது வந்து சூப்பராக பண்ணுற ஆள் அவர். ஆனால் நீங்கள் பாருங்கள் என்றைக்கு வந்து அவர் ஆண்டவரோடு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தாரோ, நீங்கள் பார்க்கலாம் பூமியில் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை வந்து சாந்த குணம் உள்ளவன். ஆமேன். ஸோ ரொம்ப மீக் பர்சன், அவன் வந்து சாந்த குணம் உள்ள மனுஷன் என்று நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த சாந்தம் எப்படி வந்துச்சு? ஆண்டவர் அவனை கைட் பண்ணுறனால, மோசஸை வந்து கைட் பண்ணனால. ஸோ அவனுடைய கேரக்டர் மாறிச்சு, சுபாவங்களை மாறிச்சு. நீங்கள் பாருங்கள், நான் பழைய மனுஷனாக இருந்தானா அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து மனாந்திரத்தில் அவனை கோபம் மூட்டினதுக்கு டெய்லி எத்தனை பேரை காலி பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் அந்த எல்லா சமயத்திலும் அவர் வந்து நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே ஒரு டைமில் ஒரு கோபமாகி சொல்கிறாரு, நீ தள்ளி நில், நான் இவங்களெல்லாம் முடிச்சிடுறேன், உடனே நான் கொண்டு போயிடுறேன்றார். உடனே அவன் விடவே இல்லை, நான் விடவே இல்லை, இல்லை இதுக்காக நீங்கள் எகிப்திலேருந்து எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லி அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற மற்றவங்களும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் மோசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்ற ஜனத்துக்கும் மோசஸுக்கும், ஆரோன் கூட தப்பு செய்வார், ஆரோன் கூட தப்பு செய்வார். ஸோ அதை கன்றுக்குட்டியெல்லாம் உருவாக்கிடுவார். மோசஸ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவர் கூட ஒரு தவறான ஒரு முடிவை எடுப்பார். ஆனால் மோசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரோடு இருக்கிறனால தான், அதனால தான் நீங்கள் பாருங்கள் அவனுடைய ஆசை தான் கானானுக்குள்ளார போகணுன்றது ஆசை. இருந்தாலும் ஆண்டவர் பாருங்கள் அவனை வந்து ஒரு மலையின் உச்சியில் நிற்க வச்சு எல்லாத்தையும் காண்பித்தார், எல்லாத்தையும் காண்பித்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவனோடு நெருங்கி தான் இருந்தார், ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். ஆரோன் வந்து பார்க்கல, ஆரோன் வந்து பார்க்கல, மோசே ஆரோன் தான், ரெண்டு பேர் தானே வந்தாங்க. ஸோ ஆண்டர் என்ன பண்ணியிருக்கலாம், மோசஸையும் ஆரோனையும் கூட்டு போய் நிற்க வச்சு காமிச்சிருக்கலாம், ஆரோன் நீனும் பாருப்பா, நீனும் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டிருக்க, நீனும் பாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆரோனுக்கும் மோசஸுக்கு இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, மோசஸ் வந்து ஃப்ரெண்டாக இருந்தான். ஆமேன். யார்கிட்டனா ஆண்டர்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தான். ஒரு டிஃப்ரென்ஸ் அதில் இருக்குது.
அதனால தான் அவனை காண நான் பார்க்க வைத்தான், ஆனவரை பார்க்க வைக்கல. ஆனால் கூடவே துன்பத்தை அனுபவித்தவன், கூடவே வந்தவன். ஸ்டார்ட் டு எண்ட் அந்த எகிப்தில் வந்த நாளிலிருந்து கூடவே வந்த மனுஷன் யாருன்னா ஆரோன். ஆனால் ஆரோனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கலனா, அந்த காணானை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கல. அட்லீஸ்ட் அந்த மோசைக்கு கிடைச்ச அந்த நன்மை கூட யாருக்கு கிடைக்கலனா, ஆரோனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவனுடைய ஐக்கியம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் மோசஸோட ஐக்கியம் வந்து வித்தியாசம், ஆண்டரோடு இருந்த ஐக்கிய வித்தியாசம். சரி, ஒரு செப்பரேஷன் லைஃப், அவனோட லைஃப்பை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதனால தான் கர்த்தர் அவன் கூட இருந்து அவனுடைய எண்ணங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார். நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அது முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறார், உங்களை இளைப்பாறுதலுக்கு நேராக நடத்துவார். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம். இன்றைக்கி ஆஃபீஸில் சொல்லணும், நீ மற்றவங்களோட வித்தியாசம். உங்கள் குடும்பத்தில் சொல்லணும், நீ ஒரு வித்தியாசமான நபராக இருக்கிற. உன் பேச்சு, உன் நடக்கைகள், உன் செயல்கள், உன்னுடைய அன்பு, உன்னுடைய எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரை நம்ம வாங்குவோம். இதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து கொள்ளலாம், கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார் என்று சொல்லி. ஆமேன். இந்த மூணு காரியங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். என்ன மூணு காரியங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ப்பில் என்றால் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் வித் காட், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம். வி வில் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்ட். நம்ம வந்து இளைப்பாறுதலை நம்ம வந்து கண்டிப்பாக பெறுவோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவர்களை காட்டிலும் நாம் ஒரு வித்தியாசமானவர்களாக இருப்போம். அந்த மூணு காரியங்களை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம், கர்த்தர் தான் உங்களை வழிகாட்டுகிறார், உங்கள் கூடவே இருந்து உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு கழுதை ஒன்று இருந்துச்சு. சரியா? ஒரு கழுதை ஒன்று இருந்துச்சு. அந்த கழுதை வந்து ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. அவனுடைய எஜமான் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருந்தார். சரி, அந்த கழுதை வந்து அமைதியாக போச்சு. அப்போ திடீர்னு அந்த ஒரு மலை, ஒரு மவுண்டன் வே அது, அந்த ரோட்டில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று கழுதுக்கு ஒரு ஆசை, அப்படி தலை தூக்கி பார்த்துச்சு. அப்படி பார்க்கும்போது அது கீழே பார்த்தா அதோட வீடு, அவங்களோட வீடு, எஜமானுடைய வீடு, அது போக வேண்டிய அந்த வீடு வந்து எங்கே இருக்குன்னு அங்கேருந்து தெரிஞ்சுது. ஸோ அது நினச்சிது, இப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட்டா பக்கத்தில் இன்னொரு சின்ன ஒரு குன்று மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அதில் தாவிட்டேன்னா அங்கேருந்து ஈஸியாக இறங்கிடலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு எண்ணம். சரி, சின்ன ஒரு எண்ணம். ஸோ இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி வந்து எஜமானம் இருக்கிறார், திடீர்னு ஒரு எண்ணம், எது இப்படி சுற்றிட்டு போகணும், எஜமான இப்படி சுற்றி சுற்றி நடத்த வைக்கிறாரு, இவருக்குன்னு அறிவின்றது இல்லையா அப்படிலாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணிச்சுன்னா, டக்குன்னு கொஞ்சம் அவர் ஏமாந்துற டைமில் என்ன பண்ணிச்சு, நம்ம குதிச்சுட்டா எதில் அந்த பக்கத்தில் இருக்கிற மலையில் குதிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம கீழே ஈஸியாக போயிடலாம், அந்த குறுக்கொழியில் போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணி என்ன பண்ணிச்சுன்னா, அது வந்து தாவ ஆரம்பிச்சுது. டக்குன்னு என்ன பண்ணார்னா எஜமான் வந்து உஷாராயிட்டார். யார், நம்ம கழுதை வந்து என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணுதுன்னு சொன்னோன்னா அந்த ஜம்ப் பண்ணுற டைமில் என்ன பண்ணுவார்னா, அந்த கழுதையோட வாழை பிடிச்சிருவார். யார், அந்த எஜமான் பிடிச்சிருவார், அந்த கழுதையை நடத்துகிற அந்த எஜமான் பிடிச்சிருவார், வாழை பிடிச்சிருவார். வாழை பிடிச்சி எப்படியே இழுக்க பார்ப்பார். ஏன்னா இது வந்து எங்கே ஜம்ப் பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன மலை, சின்ன ஒரு குன்று தான், அதில் தாவிட்டால் ஈஸியாக போயிடலாம் அது ஒரு நினைப்பில் அது வந்து ஜம்ப் பண்ணும். ஸோ இவர் போராடி இழுப்பார், இவர் போராடி இருப்பார். அவர் மாஸ்டர் வந்து டாங்கியோட மாஸ்டர் வந்து இழுப்பார். ஸோ ஆனால் இது வந்து விடாது. இது வந்து என்ன பண்ணுன்னா, எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம சீக்கிரமாக போயிடணும், கீழே போயிடணும் சொல்லி முயற்சியில் அது இதுவும் முயற்சி பண்ணும். சிற கழுதைகிட்ட முயற்சி பண்ண முடியுமா? சரியா? இவர் எவ்வளோ பண்ணி பார்ப்பார். கடைசியில் அவர் சொல்லுவார், உன் வழியில் நீ போ. சரியா? உனக்கு என்ன ஆகுமோ ஆகட்டும், உங்கள் வழியில் நீ போ அப்படி சொல்லி ஒரு வேண்டா வெறுப்பாக விடுவார். உடனே என்ன பண்ணும், இந்த கழுதை ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ண பிறகு தான் தெரியும் அந்த பாதை வந்து சரியான பாதையாக இருக்காது. அந்த பாதையில் பாதி கீழே விழுந்து அது மரித்து போகும். சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படி தான் செய்கிறோம். சரியா? நம்மளை வந்து ஆண்டர் வந்து மேக்ஸிமம் பிடிச்சி பார்க்குறாரு, பிடிச்சி பார்க்குறாரு. நம்ம ஆனால் திமிர்றோம், உட்காந்து நம்ம உட்காந்து திமிரிட்டு கிடக்கிறோம். இல்லை, நான் அப்படி தான் போவேன், அப்படி தான் குதிப்பேன், அப்படி தான் அந்த வழியில் தான் போவேன். ஸோ கடைசியில் பார்ப்பார், சரி வேறு வழி இல்லை, அவ்வளோதான் போ அப்படி சொல்லி அவரே விட்டுருவார். வேறு வழி கிடையாது. ஏன்னா அது மேக்ஸிமம் அவருக்காக உங்களை வந்து நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான டிசிஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து நம்மளை வந்து ஆபத்துக்கு நேராக கொண்டு போங்க, ஆபத்துக்கு நேராக கொண்டு போகும். அதனால் நீங்கள் கழுத மாதிரி என்ன பண்ணாதீங்க, அடம் பிடிக்காதீங்க. சரியா? நீங்கள் ஆண்டு போகிற வழியில் கரெக்டாக போயிட்டே இருங்க. உங்கள் பின்னாலிருந்து அவர் நடத்துகிறார், நல்ல ஒரு மெய்ப்பனாக இருந்து அவர் உங்களை நடத்துகிறார். அவர் நிச்சயமாக உங்களை அக்கறைகளை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன். அவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். ஆமேன். அக்கறைக்கு போங்கன்னு சொன்னார். நீ யோசிச்சு பாருங்கள், படகுல எல்லோரும் போயிட்டாங்க, இவர் வந்து தனிமையாக மலையில் இருக்கிறாரு, அக்கறைக்கு போங்கன்னு சொன்னார். ஆனால் இரவு வேளையில் அந்த தண்டர் சவுண்டெல்லாம் கேட்டிருக்கோம், லைட்னிங்லாம் கேட்டிருக்கோம். ஸோ புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. ஸோ இவர் தனிமையாக தான் மலையில் இருந்தார், கண்டிப்பாக இவருக்கும் கேட்டிருக்கோம். அப்போ என்ன யோசிச்சிருப்பார், அக்கறைக்கு போகன்னு சொன்னேன், என் பிள்ளை நடுவழியில் கஷ்டப்படுவாங்க தெரிஞ்சனால தான் அவர் வந்து அந்த நடுக்கடலில் நடந்து வந்தார், நடுக்கல் நடந்து வந்தார். அந்த டைமில் கூட இவனுங்களுக்கு வந்து என்னவா தெரிஞ்சதுன்னா, பேயா தெரிஞ்சது, ஆவேசம் சொல்லி கத்துறாங்க. இல்லைப்பா, நான் தான்ப்பா இயேசு,
நீங்கள் பாருங்கள் அந்த பிரச்சனையின் வேலையில் அவர் சொல்லிட்டாரா கொண்டு போயிடுவார், அவர் நடத்திடுவார். ஆமாம், நீ அதை பற்றி கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. 100% உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் குறுக்கு வழி சீக்கிரம் போயிடலாம், இந்த வழியில் போயிடலாம் சொல்லிட்டு நீங்கள் டைரக்ஷனை மாற்றிடாதீங்க. ஸோ அவர் பாதையில் நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். நல்ல ஒரு வழிகாட்டியாக அவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம், இந்த காலவெளியில் அவர் உங்களை வழிகாட்டுவார், நீங்கள் போகிற பாதையை அவர் காட்டுவார். ஆமாம், நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எங்களம்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். நல்ல ஒரு கைடாக எங்களுக்கு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு கர்த்தாவே ஐக்கியம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இளைப்பாறுதலுக்கு நேராக நடத்துங்க, மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க. என்னவென்று குழம்பிக் கொண்டு இருக்கலாம், என்ன டிசிஷன் எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு குழம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் சுய புத்தியின் மேலே சார்ந்து கொள்ளலை, உண்மையை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் ஆண்டவர், நியாயமாய் நடத்துகிற தேவன், நீதியாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த காலையிலே வேலையில் எங்களை கர்த்தாவே நேர் வழியாய் நடத்துங்கப்பா ஆண்டவரே. மாத்திரமல்ல, நீதியாய் நடத்துங்க ஆண்டவரே, ஆறுதலாய் நடத்துங்க ஆண்டவரே. ஆஃபீஸில் எங்களுக்கு நீதி கிடைக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும் ஆண்டவர், வீடுகளில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும். எல்லா இடங்களிலும் கதை நீதியாய் நடத்துங்கப்பா, ஆறுதலாய் நடத்துங்க ஆண்டவரே. ஒரு கம்ஃபர்டான பாதையில் எங்களை நடத்துங்க டேடி. ஆறுதல் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவர். வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க, அதில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளை நீர் கர்த்தாவை காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் நீ கர்த்தாவை கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்க, எல்லா பிஸ்னஸையும் ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை பெருக செய்யுங்க. ஆனால் இந்த கால வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நம்பி இல்லை, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை ஒருபோது கைவிட மாட்டீர். ஆண்டவர் மரண இருளின் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூடவே இருக்கிறேன் ஆண்டவரே. உமது கோலம் தடியுமனை தேற்றும் என்ற வார்த்தையின்படியாக இதை காண விளையத்தாவே ஆண்டவர். ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர் ஆண்டவரே, ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், வேலை குறித்ததான பயங்கள், ஆண்டவர் ப்ரொமோஷனை குறித்ததான பயங்கள் எல்லாம் மறியட்டும். உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் கைட் பண்ணுங்கப்பா, அற்புதமாய் வழிகாட்டுங்க ஆண்டவரே. கத்தா ஒரு வாசல் அடைகிற வேலையில் இன்னொரு வாசலை நீ திறந்து வைத்திருக்கிறேன், அதை இந்த பிள்ளைகள் கண்களால் பார்க்கட்டும் அப்பா. நல்ல வழிகளை நீர் உருவாக்கி தருவீராக, செம்மையான பாதைகளிலே பிள்ளைகளை நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். என்னோட தேவையில எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளில் சாட்டிலைட் தேவையில சந்திங்க ஆண்டவரே. கத்த அநேகர் இன்னும் ஆண்டவரே அதற்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவர். மாதம் மாதம் நாங்கள் தாங்குகிறோம் என்று ஒப்பு கொடுக்கட்டும். தங்களால் முடிந்ததை கத்தாவை கொடுத்து தாங்குகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தில் ஒரு தடைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவர். இந்த மாதம் ஆண்டவரே எல்லாம் நிறைவாய் நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக என்ற வாக்குத்தத்தை நீ கொடுத்திருக்கிறீர். அந்த பலனை நாங்கள் இந்த மாதத்தில் பார்க்கணும் ஆண்டவர். இந்த ஊழியத்தில் பார்க்க செய்வீராக ஆண்டவரே கத்தாவே. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளையில் தாங்குகிற பிள்ளையில் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீரை கொடுத்து வழிநடத்துங்கப்பா. சபைக்கும் ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்மாக்களை கொண்டு வா. அநேக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும், அநேக ஞானஸ்தானம் எடுக்கட்டும். கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எடுக்க நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. நீர் அற்புதமாய் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, கத்த செய்த சகல உபகரணம் என்று நீ மறவாது. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த காலவெளியில் என்ன காரியங்களுக்கு வந்து பயந்திருந்தாலும் அதை தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அந்த ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு இலைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் சால்வேஷன் டிவியுடைய ஆவடி அட்ரஸுக்கு நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில், அந்த யூபிஐ ஐடி தான் வாட்ஸ்அப் நம்பர், அதில் உங்களுக்கு காரியங்களை நீங்கள் தெரிவியுங்கள். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு உடனடியாக நான் ரிப்ளை பண்ணுகிறோம். கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கத்தர் இந்த கால வேளையில் உங்களை அற்புதமாக வழிகாட்டுவார், வழி நடத்துவார், எந்த பாதையில் போகணும் சொல்லுவார். அந்த பாதையில் நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அந்த டாங்கி மாதிரி அடம் பிடிக்காதீங்க, சரியா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.